வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். சென்னை டி நகரிலிருந்து செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சுரேஷ்குமார், நேற்றைய தினமே பாத்தீங்கன்னா ரங்கநாதன் தெரு முழுவதுமா மக்கள் கூட்டம் அலைமோதியதை நம்ம பார்த்தோம். இன்று எப்படி இருக்கிறது, பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு செய்யப்பட்டிருக்கு? விக்னேஷ், தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய ரங்கநாதன் தெரு பகுதியில் தான் இருக்கிறோம். இந்த தெரு முழுவதுமே மக்கள் கூட்டமாக காணப்படுகிறது. ஏராளமான பொதுமக்கள் தங்கள் இந்த தீபாவளி பண்டிகைக்காக துணி எடுப்பதற்காக இங்கு வந்திருக்கிறார்கள். புது வகையான ஆடைகள் இந்த ஆண்டை பொறுத்தவரையில் ஏராளமாக இந்த பொதுமக்களுக்காக வாங்கி குவித்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். இந்த பகுதியில் மட்டும் 200 மேற்பட்ட துணி கடைகள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய கடைகள் இயங்கி வருகின்றன. இந்த ரங்கநாத தெரு மட்டுமல்லாமல் இதற்கு அருகில் இருக்கக்கூடிய உஸ்மான் சாலை, பாண்டி பஜார் ஆகிய பகுதிகளிலும் ஏராளமான துணி கடைகள் அதிக அளவில் அமைந்திருக்கின்றன. அதனால் இங்கு காலை முதலே ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தீபாவளிக்காக துணி எடுப்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். ஏனெனில் நேற்றைய தினம் சற்று மழையாக காணப்பட்டதால் காலை நேரத்தில் குறைந்த அளவில் இருந்த கூட்டம் மாலையில் அதிகரித்தது. அதன் பிறகு இன்று காலை முதலே ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தற்போதைய நிலையில வந்திருக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதுமே அதிக அளவில் குடும்ப குடும்பமாக பொதுமக்கள் இங்கு பொருட்கள் வாங்குவதற்கும் ஆடை எடுப்பதும் வந்திருக்க பார்க்க முடிகிறது. இந்த ஆண்டை பொறுத்தவரையில் குழந்தைகளுக்கான ஆடைகளில் பிராக் தொடங்கி அவர்களுக்கான வெஸ்டர்ன் ட்ரெஸ் எனக்கூடிய நவீன ரக ஆடைகள் வரையில் காணப்படுகின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டும், குழந்தைகளுக்கான ஆடைகள் என்பது சுமார் 300 தொடங்கி 1500 வரையில் விதவிதமான ஆடைகள் காணப்படுகின்றன. பெண்களுக்கான ஆடைகளை பொறுத்தவரையில் வழக்கமான சேரி, சுடிதார் போன்ற ஆடைகளுடன் இந்த ஆண்டு சோலி உள்ளிட்ட புதுவகை ஆடைகள், அதிலும் குறிப்பாக ஸ்டோன்ஸ் எனக்கூடிய கற்கள் பதிக்கப்பட்ட மிகவும் விலை உயர்ந்த ஆடைகள் 5000 வரையில் இருப்பதாக தெரிவிக்கின்றன. புடவை ரகங்களை பொறுத்தவரை சாதாரண காட்டன் புடவைகளும் மேலும் இந்த பூனம் சாரி போன்றவைகளும் சிந்தட்டிக் புடவைகளும் அதிலும் ரகரகரமாக இந்த வகை இந்த ஆண்டில் அமைந்து விற்பனைக்கு வந்திருக்கின்றன. மேலும் இந்த பட்டு புடவைகளை பொறுத்தவரையில் 2000 அதாவது சாதாரண பட்டு புடவை 2000 தொடங்கி 50000 வரையில் பட்டு புடவைகளும் காணப்படுகின்றன. இந்த தீபாவளியை ஒட்டி பொதுமக்கள் தங்களுக்கான குடும்பத்துக்கு தேவையான ஆடைகளை வாங்குவதற்கு மிகவும் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். ஆண்களுக்கான ஆடைகளை பொறுத்தவரையில் நவீன ஜீன்ஸ் ரகங்கள் எனக்கூடிய பல்வேறு வகையான ஜீன்ஸ்கள், அதாவது கலர் ஷேட் செய்யப்பட்ட ஜீன்ஸ்கள், மேலும் அது முக்கால் கால் வரை வரக்கூடிய ஜீன்ஸ்கள், அதே போன்று கார்கோ ஜீன்ஸ்கள் போன்றவை விற்பனைக்கு வந்திருக்கின்றன. சாதாரண ஜீன்ஸ்களை பொறுத்தவரையில் 600 தொடங்கி விற்பனைக்கு இங்கு அமைந்திருக்கின்றன. அதே போன்று 1500 2000 வரையில் ஜீன்ஸ்களுடைய தரத்திற்கு ஏற்ற வகையில் விற்பனை குவித்திருக்கிறார்கள். மேலும் இளம் பெண்களுக்கான ஆடைகளும் அதிக அளவில் வந்திருக்கின்றன. குறிப்பாக நான் பார்க்க வேண்டுமென்றால் சுடிதார் ரகங்களில் அவர்களுடைய வண்ணங்களுக்கு ஏற்றவாறு விலைகளும் அதோடைய தரத்துக்கு ஏற்றவாறும் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. சுடிதார் ரகங்களை பொறுத்தவரையில் இந்த சோலி மாடலில் இருக்கக்கூடிய சுடிதார் ரகங்கள், அதே போன்று பழைய காலத்து ஆர் சாரி மாடலில் இருக்கக்கூடிய சுடிதார் ரகங்களும் இந்த ஆண்டு விற்பனைக்கு வந்திருக்கின்றன. இந்த சுடிதார் ரகங்களை பொறுத்தவரையில் 4000 வரை விற்பனை செய்யப்படுகின்றன. சுடிதார் மெட்டீரியல் எனக்கூடிய எடுத்து தைக்கக்கூடிய ரகங்களுக்கு அந்தவும் அதிக அளவில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. இங்கு வரக்கூடிய பொதுமக்கள் ஒரே இடத்தில் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விதமான துணிகளை வாங்குவதோடு ஓரளவுக்கு சென்னையில் குறைந்த விலையில் கிடைப்பதால் இங்கு வருவதாக பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். இங்கு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குவிந்திருப்பதன் காரணமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. சென்னை தெற்கு மாநகருடைய ஜேசி இங்கு நேரில் வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தியிருக்கிறார். கண்காணிப்பு கேமராக்கள் மூலமாக கண்காணிக்கும் பணிகளையும் அவர் ஒருங்கிணைத்திருக்கிறார். நேரடியாக இங்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் போலீசார் செய்து வருகிறார்கள். குறிப்பாக பாதுகாப்பாக இருக்குமாறும் தங்களுடைய உடைமைகளை பாதுகாப்பாக வைக்குமாறும் ஒளிப்பதிவு மூலமாக காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகிறார்கள். மேலும் கண்காணிப்பு கோபுரங்கள், 5 இடங்களில் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டும் போலீசார் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். விக்னேஷ், தியாகராய நகர் தற்போது மக்கள் வெள்ளத்தில் இருப்பதை நாம் காட்சிகளின் வாயிலாகவே பார்க்க முடிகிறது. சுரேஷ், களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி. வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.